திருத்த சங்கத்தில் மலை என்ற பகுதி பார்த்தோம். மலை என்ற பகுதிக்கு நாம் என்னெல்லாம் எழுதியிருக்கிறோம்னா, ஆணவம் கண்மம் ஆயின் பாசங்கள் பலவற்றின் இயல்பாகிய கடந்து நின்று உயிர்களிடத்தில் கொண்ட கருணை காரணமாக, அதாவது திருத்த சாங்கம் திருவாசகத்தில் முடிச்சிட்டோம். அதுக்கு நெஞ்சு விடுதுவதிலிருந்து பிரமாணம் போட்டிருக்கோம். மலை முடிச்சிட்டோம். ஆணவம் கண்மம் என் பாசங்கள் பலவற்றையும் இயல்பாக கடந்து நின்று உயிர்களிடத்தில் பெருங்கருணை காரணமாக தன் எண் குணங்களில் ஒரு குணமாகிய பேரர் உடைமை என்னும் பண்பை கொண்டு உயிர்களிடத்தில் ஒன்றாய் வேறாய் உடனாய் இறைவன் இருக்கிறான். அந்த குணம்தான் இங்கு மலையாக சொல்லப்பட்டது. இறைவனுக்கு மலைனா எதை எடுத்துக்கிடணும்? இறைவனுடைய அருளாகிய குணம்தான் மலை. மலை என்பதை நீங்கள் ஏதோ ஒரு பொருளாக ஒரு கல்லாக கற்பனை செய்யக்கூடாது. அதற்கு பிறகு நாம் வந்து இறைவனுக்கு ஆறு எது என்று பார்க்கும்போது, சிவபுண்ணியம் என்ற மலையிலிருந்து இந்த ஆறு இறங்கி வருது. அதையெல்லாம் இதில் சொல்கிறாரு. ஐயம் களவு அச்சம் காமம் கொலை சினம் ஆகியவற்றை இந்த இறைவனுடைய ஆறு அளிக்கிறது. அதற்கு பிறகு இறைவனுடைய நடனத்தை காண்பவருடைய உள்ளத்தில் வந்து தொம் என்ற ஓங்கார ஓசையோடு அவருடைய உள்ளத்தில் எழுகிறது. வேத தெளிவாக இருக்கிறது. அதே மாதிரி மூன்று மலங்களில் என்னும் பறந்து கிடக்கும் காடுகளை அழிக்கிறது. அதாவது இந்த மலையும் மும்மலத்தை அழிக்குதுங்கிறாரு, ஆறும் அழிக்குதுங்கிறாரு, மும்மலங்களை அழிக்கிறது. ஞானக்கல்வி ஆகிய இந்த ஆறு ஞானக்கல்விங்கிறாரு. ஆறை நாம் எதா பார்க்குறோம்? அருளாக பார்க்குறோம். எதாவும் பார்க்கணும். இந்த ஆறு உலகக் கல்வியை கரையை கடந்து ஓடுகிறது. பஞ்சபூதங்களின் சட இயல்புகளை எல்லாம் நமக்கு காட்டுகிறது. மெய்வாய் கண்முக்கு கடந்து செல்கிறது. எருவாய் இதை கடந்து செல்ல வைக்கிறது. சுருக்கமாக சொன்னால் இந்த ஆறுக்கு முக்கியமான வேலை பாசத்திலிருந்து என்ன செய்வது? கடத்துவது. மனம் புத்தி சித்தத்திலிருந்து கடக்கிறது. உடம்பில் உள்ள 3.5 கோடி ரோமங்களும் சிலிர்க்கும்படியாக கண்ணீரை வரச்செய்கிறது. உயிர்களுக்கு வினை விளைவை ஏற்படுத்தாத பற்றின்மை என்னும் வயலுள் பாசம் கடந்த நிலை, தத்துவம் கடந்த நிலையில் பற்றின்மை என்ற ஒன்றை ஏற்படுத்துகிறது. பற்றின்மை என்ற வயலுக்குள்ளே இந்த ஆறு போகுது. இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இவ்வளவு நேரம் சொன்னது பாச நீக்கம். அது 20 பாயிண்டாக எழுதினாலும் இறைவனுடைய ஆறுக்கு என்ன வேலை? ஆன்ம சுத்தியை, தத்துவ சுத்தியை செய்வது. ஒரே வார்த்தை சும்பிளாக முடிஞ்சது. எதை செய்வது? தத்துவ சுத்தியை தான் இவ்வளோ நீளமாக சொல்கிறாங்க. தத்துவ சுத்தியை செய்வது. அந்த உயிருக்கு எதை ஏற்படுத்துகிறாரு? அந்த உயிருக்கு பற்றின்மை வந்த உடனே, பற்றின்மை என்ற அந்த வயலுக்குள்ள அந்த ஆறு பூசுது. சிற்றின்ப நாட்டங்களை தடுக்கிறது. சூரியன் சந்திரன் என்ற மண்டலம், சூரிய மண்டலம் உடம்புக்குள்ளே இருக்கிற மண்டலம், ஆறு ஆதாரங்கள் இதுக்குள்ளெல்லாம் இந்த ஆறு பாய்கிறது. அப்படின்னா ஒவ்வொரு ஆதாரத்திலும் திருவருள் இருக்கிறது என்று சொல்லுகிறது. 10 வகை வாயுக்களை இந்த ஆறு கையாளுகிறது. கலைகளை கையாகிறது. வித்யா அந்த கலைகளுக்குரிய அதிபதிகள் பற்றிய செய்திகளை எல்லாம் கலைகளுக்கு காரணமாக கருத்தது. சுத்தமாயை கடந்து, அதுபோல் விந்துவை கடந்து, நாதத்தை கடந்து, அருள்வெளியில் இது இருக்கிறது. அனைத்து பொருட்களையும் தனக்குள் அடக்கி எல்லா அறிவும் தன்னகத்தை பெற்று பேரின்ப பெருவீட்டினை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவத்தைகளை கடந்ததாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இந்த ஆறு மலையிலிருந்து இறங்கி வந்து உயிர்களின் பொருட்டு இத்தகைய பேரிதிகளை செய்துவதை படிப்படியாக உமாபதி சிவன் சொல்லுகிறார்னு முடிக்கிறார். புரியுதா? ரொம்ப சிம்பிளாக என்கிட்ட கேட்டால் இதில் 80-100 வரி இருக்குது. ரொம்ப சிம்பிள். தத்துவ சுத்தியை கொடுக்கறது, பாச நீக்கத்தை சிவப்பேரை கொடுக்கறது, முடிஞ்சு. ஆற்றுக்கு என்ன வேலை? பாச நீக்கம், சிவப்பேர், அவ்வளோதான். ரெண்டே வார்த்தை முடிஞ்சுது. அப்படி சொன்னால் எல்லாருக்கும் புரியாது. இப்போ நான் அது அவர் அப்படி சொன்ன பிறகு தான், உமாபதி சிவம் அவ்வளோ விரிவாக சொன்ன பிறகு தான் இது பாச நீக்கம் சிவப்பேர்னு எனக்கு புரிஞ்சுது. அவர் விரித்ததுனால தான் என்னால் சுருக்க முடிஞ்சது. விரிக்காமல் என்னால் நினச்ச முடியாது, சுருக்க முடியாது. அடுத்து நாடு சொல்லுகிறார். நாட்டுக்கு என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆனந்தம் பண்ணும் பயன் சுருதி ஆகமங்கள் பார்த்து உணர்ந்து நன்னறியதொரு நாடு உடையான். அங்கே என்ன சொல்கிறாருன்னா, உயிர்களுக்கு பேரின்பத்தை கொடுக்கின்ற கருவிகள் வேதம், கருவிகள் வேதம் ஆகமம். அதை படித்து விட்டதுனாலேயே உயிருக்கு பேரின்பம் வராது. ரொம்ப முக்கியமான இடம் எல்லாருக்குமே. நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன், நமக்கு ஏற்படக்கூடிய சூழல்கள் நம் வாழ்க்கை முறையை மாற்றும். சாதனத்தில் குறை இருந்தால் நம்ம சரி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் சொல்கிறாரு, வேதத்தையும் ஆகமத்தையும் கற்றுவிட்டதுனாலே ஒருத்தருக்கு பேரின்பம் வராது. அதில் விதிக்கப்பட்ட வழிமுறைகளில் ஒழுக வேண்டும்.
இதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். மாரியம்மன் கோயிலெல்லாம் சொல்லி சொல்லி டீச்சருக்கே பதிவாயிட்டு, நியமங்களை கையாளணும், நியமங்களை கையாளணும், நீங்கள் வந்து சரியகிரியை, நீங்கள் சரியகிரியை யோகங்களில் நீங்கள் திருமுறையை கையாள்றதா, சரியகிரியில் தேடி சரியகிரியிலையாவது முழுமையாக இருக்கணும். ஞானத்தை கையாளுவதாக இருந்தால் யோகம் ஞானத்துக்கு போயிருக்கணும். இதெல்லாம் நம்ம வகுப்பில் பல முறை சொல்லியாச்சு. ஆனால் இப்போ இதில் அழகாக பிரமாணத்தோடு வருது. என்ன சொல்கிறாரு? அவற்றின் விதிக்கப்பட்ட வழிமுறைகளில் நின்று ஒழுகணும், ஒழுக வேண்டும். சித்த மருந்து சாப்பிட்றதுனால நோய் போகாதுங்க. சித்த மருந்து சாப்பிட்றதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. இதை வந்து சித்தாந்திகள் சொல்கிற உதாரணம் தான், என்னுடைய சொந்த உதாரணம் கிடையாது. சித்த மருந்து சாப்பிடும்போது புளி சேர்க்காத, உப்பு சேர்க்காத, காரம் சேர்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதிமுறையை பின்பற்றலைன்னா அந்த மருந்து எந்த வேலையும் செய்யாது. நீங்கள் வேதத்தையும் ஆகமத்தையும் படித்து அதை கடைப்பிடிப்பதற்கான விதிமுறைகளை நான் பின்பற்றலனாலும் அதனால் எந்த பயனும் கிடைக்காது. அதை தான் அதில் சொல்கிறார். எனவே வெளி ஒழுகினாலேயே உயிர்கள் பேரின்ப பெருநிலை ஆகிய வீட்டை பெற முடியும். அந்த பேரின்ப பெருவீடை தருவது தான், அந்த பேரின்ப பெருவீடு தான் இறைவனுக்கு நாடு. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் தசாகங்கிறது ஒரு பெயருக்கு தான், சும்மா தான் சொல்கிறாங்க. எல்லாத்தினுடைய பயன் எங்கே தான் போய் நிற்குது? எல்லாவற்றினுடைய மலையையும் அருள்னு தான் சொல்கிறாரு, ஆறையும் அருள்னு தான் சொல்கிறாரு. பிறகு அடுத்தது என்னது? நாட்டையும் பேரின்ப வீடுங்கிறாரு. அது எப்படிக்குன்னா நமக்கு வந்து மனசில் பதிகிறதுக்காக அவர் அப்படி பல்வேறு கோணங்களில் அதை நமக்கு உணர்த்துறார். விஷயம் எங்கே தான் இருக்குது? ஒரு இடத்தில் தான் போய் சேருகிறது. ஆனாலும் ஆற்றுக்கும் நாட்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஆற்றில் பாசனிக்கமும் பேசி சிவப்பேரு பேசுகிறாரு. ஆனால் நாட்டில் அப்படி இல்லை, எது மட்டுமே பேசுகிறாரு, சிவப்பேரு மட்டும் சாதனம் பேசுகிறாரு. நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிடுங்க, அந்த ஹெட்டிங்கெல்லாம் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் நாடு உமாவதி சிவன் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஞான அருள்நூல் கல்வி ஒன்று எழுதிக்கிடுங்க, ஒன்று அருள்நூல் கல்வி, ரெண்டு சாதனம், மூன்று பயன். இது வேறு ஒரு வித்தியாசத்தில் சொல்கிறார். ஊர் என்பதற்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். எண்ணன் கலையால் உணர்ந்து கருத்து அழிந்து காமம் நிலையானதெல்லாம் நீத்து அங்கு அலைவு அறவே தேட்டற்ற சிந்தை சிவஞான மோனத்தால் ஓட்டற்று வீட்டிருக்கும் ஊருடையான். இங்கே என்ன சொல்கிறாரு? 64 கலைகள் இருக்கிறது, எழுதுங்க. இப்போ தான் முக்கியமாக எழுதணும். இந்த நாட்டுக்கு எழுதுனீங்களா நான் சொன்னதெல்லாம்? அதாவது வேத ஆகமங்களை படிப்பதனாலே ஒருவருக்கு பேரின்பம் வராது, எழுதிட்டீங்களா? எழுதிடுங்க. வேத ஆகமங்களை படிப்பதனாலே ஒருவருக்கு பேரின்பம் வராது. டாக்டருக்கு படிச்சிட்டதுனால ஒருத்தர் டாக்டர் ஆகிட முடியாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். சமையல் படிச்சிட்டதுனால சமையல் வந்துடுமா? அப்படின்னா சமையல் படித்து கொடுக்குற கேட்ரிங் காலேஜில் வந்து தியரி மட்டும் சொல்லிக் கொடுத்து அனுப்பிடலாமா? அவன் எதுவும் சொல்லிக் கொடுக்குறான், அந்த சமையல் பண்ணவும் சொல்லிக் கொடுக்குறானே. அந்த கேட்ரிங் காலேஜ் பிள்ளைகள் வந்து அந்த பையனோ பிள்ளைகளோ அதை படிக்கிறாங்க. பிறகு அவங்களே அதை என்ன செய்கிறாங்க, சமைச்சு காட்டுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க கல்லூரியில் ஏதாவது விழான்னா அவங்களே சமைத்து கொடுத்து அதில் லாபம் பார்க்குறாங்க. அது கல்லூரியில் அனுமதி கொடுக்குறாங்க, நீங்களே சமைச்சு நீங்களே பரிமாறிக்கிடுங்க, அதில் வர லாபம் யாருக்கு, உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதை தொழிலாக மாற்றிடுறாங்க. டக்குன்னு எதா மாற்றிக்கொள்கிறாங்க, தொழிலாக மாற்றிக்கொள்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியாத செய்திகள் நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஒரு டீ கடைனா ஒரு ஹோட்டல்னால் புரோட்டா மாஸ்டர் புரோட்டா போடுறார், அவ்வளோதான் தெரியும். ஆனால் புரோட்டா மாஸ்டருக்கு வந்து ஒரு நாளைக்கு சம்பளம் 1000 ரூபா, மாதம் 30000 ரூபா. வந்தால் அவர் முடிச்சுட்டு போகும்போது எவ்வளோ கொடுக்கணும்? மத்தியானம் 3 மணி 4 மணிக்கு மாவை பிசைய ஆரம்பிப்பார், 9 மணி 10 மணி வரைக்கும் பிசைஞ்சாருன்னா போகும்போது எவ்வளோ கொடுக்கணும்? 1000 ரூபா கொடுக்கணும். புரோட்டா மாஸ்டர்களுக்கு சங்கம் இருக்குது, அங்கே ட்ரைனிங் கொடுக்குறான் புரோட்டா மாஸ்டர்களுக்கு. நீங்கள் போய் எனக்கு புரோட்டா போட சொல்லித்தாங்கன்னா ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறான். அந்த சங்கத்துக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யார் வருவா? புரோட்டா மாஸ்டர்கள் வருவாங்க. புரோட்டா மாஸ்டர்கள் வந்து உங்களுக்கு வருவாங்க. அவங்களுக்கு நம்ம 30000 ரூபா சம்பளம் கொடுக்கணும் ஒரு மாதத்துக்கு. எல்லாமே தியரியும் ப்ராக்டிக்கலும் சேர்ந்தது தான். வெறும் ப்ராக்டிக்கல்ங்கிறது அது நம்ம வாழ்க்கை முறையிலே சொல்கிறோம். சுரை எனது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. நான் வகுப்பில் வேடிக்கையாக சொல்லுவேன், எனக்கு ரசம் வைக்க தெரியும், ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தெரியும், ரசத்துக்கு என்னதெல்லாம் சேர்க்கணும், ரசப்பொடி சேர்க்கணும், ரசத்தை தாளிக்கணும், ரசத்துக்கு புளி கரைச்சி ஊற்றணும், அல்லது தக்காளியை புளிக்கு பதிலாக கரைச்சி ஊற்றணும், உப்பு போடணும், ரொம்ப கொதிச்சுதுன்னா நல்லா இருக்காது, அளவாக கொதிக்க வைக்கணும், எல்லாம் கரெக்டு. ரசம் வச்சுட்டு வா, ரசத்துக்கு என்னெல்லாம் தேவைன்னு தெரியும் தான் சொன்னேன். ரசம் வச்சதே கிடையாது லைஃப்பில், புரியுதா? லைஃப்பில் ரசமே வச்சது கிடையாது. ரசத்துக்கு என்னதெல்லாம் தேவை தெரியும், அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. அமெரிக்கா தெரியுங்க, அமெரிக்காவுக்கு போயிருக்கியா?
அமெரிக்காவை அறிந்து கொள்வது வேறு இல்லை. அமெரிக்காவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது, அமெரிக்காவில் எத்தனை ஆறுகள் இருக்குது, எத்தனை மலைகள் இருக்குது, டூரிசம் சென்டர் எங்கே இருக்குதுங்கிறதுலாம் என்ன அறிவு? இதெல்லாம் வெறும் தியரி. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு, வேதம் ஆகமத்தை படித்து விட்டதுனாலேயே ஒருவருக்கு என்ன வந்து விடாது, பேரின்பம் வராது. நான் பெரிய வகுப்புகள்லேயே நேர்லேயே கேட்டேன், எல்லாருமே அசந்துட்டாங்க, என்ன இப்படி நேருக்கு நேர் கேட்குறாருன்னு. ஒரு பெரிய வகுப்புலேயே கேட்டேன், அப்போ தான் மாணவர்களுக்கு வந்து நமக்கு அனுபவம் வரணுங்கிற ஆர்வம் வரும்னு. எப்படி கேட்டேன்னா, ஒரு குழந்தைய பரதநாட்டியம் ஆட அனுப்புகிறோம், அந்த குழந்தை பரதநாட்டியத்தை கற்று முடித்தோடனே அரங்கேற்றம் பண்ணி காட்டுது, டீச்சரும் ஆடுற மாதிரியே ஆடி காட்டுது. ஒரு பிள்ளைய பாடுறதுக்கு அனுப்புகிறோம், பாடி முடித்த உடனே பாடல் அரங்கேற்றம் பண்ணி காட்டுது. நாம் வந்து சித்தாந்தம் படிக்கிறோம், சித்தாந்தத்தில் சாதன இயல் இருக்குது, சாதனத்தை நீங்கள் செஞ்சீங்க, பயனியலில் நீங்கள் என்ன செஞ்சு காட்டணும், நான் என்ன பயன் அடைஞ்சேங்கிறத நீங்கள் செஞ்சு காட்ட சொன்னால் உங்களால் முடியுமா, என்னால் முடியுமா? அப்படின்னா நம்ம பயனியலையும் எதாவே படிக்கிறோம், தியரியாக படிக்கிறோம். இது நான் நிறையா வகுப்புகளில் நான் ஒருத்தன் தான் இப்படி சொல்லிட்டு இளையிறேன், சொல்லிட்டு இளையிறதுனால தான் எல்லோரும் நீ வித்தியாசமாக பார்க்குறாங்க. பயனியலையும் நம்ம எதாகவே பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம அதையும் தியரியாக படிக்கிறோம். எப்படி ஒரு கேட்ரிங் படிக்கிற பையன் பொங்கல் எப்படி வைக்கணுங்கிறத, தம்பி பொங்கல் வச்சு கொண்டு வாங்க அப்படி நான் சொல்கிறேன், அவன் வந்து பொங்கலில் வந்து பச்சரிசி இவ்வளவு சேர்க்க வேண்டும், உப்பு சேர்க்க வேண்டும், பொங்கல் வச்சாச்சுன்னு பேப்பர் கொடுத்தா எப்படி இருக்கும், பொங்கல் தானே சார், இதுதான் பொங்கல் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு என்ன வரணும், நமக்கு பொங்கல் வரணுமல்ல, பொங்கல் வரணுமல்ல. இதுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் அதிக எஃபெக்டாக படிங்க சித்தாந்தத்தைன்னு சொல்கிறேன். 64 கலைகளுமே, 64 கலைகளும் கற்றுணர்ந்தாலும் அதனுடைய இயல்பு என்ன, பயன் என்ன, இதெல்லாம் வேறு வேறாக இருக்குது. ஒவ்வொரு கலையிலும் ஒரு பயன் இருக்குது, ஒவ்வொரு கலையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அவற்றை நம்ம கற்று தேர்ந்தாலும் அதனுடைய முடிவான நெறி என்னங்கிறது நமக்கு தெரியாது, அதனுடைய தெளிவு நமக்கு கிடைக்காதனால கிடைக்காது என்று சொல்கிறார். இப்போது நாம் வந்து நிறைய கலைகள் இருக்குது, இசைத்துறையாக இருக்கலாம், நடனத்துறையாக இருக்கலாம், 64 கலைகளில் எந்த ஓவியத்துறையாக இருக்கலாம், நடிப்புத்துறையாக இருக்கலாம், எல்லா துறையிலையுமே வந்து அந்த துறையினுடைய முடிவுக்கு நீங்கள் போனவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஞான நிலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் இந்த இதைத்தான் அவர் சொல்கிறார், காரணமாக சொல்கிறார். எந்த ஒரு கலையும் அவருக்கு புகழை தந்திருக்கலாம், எந்த ஒரு கலையும் அவருக்கு பொருளை தந்திருக்கலாம், எந்த ஒரு கலையும் அவரை வந்து அவருடைய அறிவை வளர்த்துருக்கலாம், ஆனால் அதுவே எதா மாறிட்டுன்னு சொல்லிட முடியாது, ஞானத்தை தந்ததுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஞானசம்பந்தர் தேவாரம் பாடினார், தேவார பன்னிசையில் பாடினார். ஞானசம்பந்தர் தேவாரத்தை தேவார பன்னிசையில் பாடும்போது அது கலையாக எடுத்து பாடலையே, இப்போ தானே சொன்னார், நான் யாரை மனதில் வைத்துக்கொண்டு, இப்போ தான் அந்த எண்ணங்கிறது இப்போ தான் புரியுது உங்களுக்கு, இறைவன் சொல்லி நான் பாடினேன், அது கலையாக அவர் ஞானசம்பந்தர் நீங்கள் யாராக பார்த்துடக்கூடாது, ஒரு இசைக்கலைஞர், ஒரு பன்னிசை கலைஞர் அப்படின்னு யாரை பார்த்துடக்கூடாது, ஞானசம்பந்தரை பார்த்துடக்கூடாது. இதுக்கு உங்களுக்கு நல்ல உதாரணம் என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஞான நிலையை அடைந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஆடையும் கந்தையே ஆரமும் கண்டிகை, இதை நீங்கள் போய் கலைஞர்கள்ட்ட சொல்ல முடியுமா? கலைஞர்கள் வந்து அவங்க நிறைய மோதிரங்கள் போட்டுக்கிடுவாங்க, நிறைய அவங்க வேற அது போடலைன்னா அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காது. இது ஒரு தவில் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க கூட சிரமம் இருந்தாலும் தங்க நகையோடு தான் அவங்க இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் அது எது கிடைக்கும், கிடைக்கும். ஆனால் ஒரு சிவனடியார் வந்து ஞானியாகின்ற நிலையில் ஒரு ருத்ராட்சத்தை கட்டிட்டு அவர் கந்தலாடை கட்டியிருந்தாலும் அவருக்கு அதே அங்கீகாரம் ஏன் கிடைக்குது? அதுதான் இங்கே பேசுகிறார், அதைத்தான் இங்கே பேசுகிறார். கலைகளால் வருகின்ற அங்கீகாரம் நமக்கு எதை தராது, தெளிவை தராது. அவரே ஒரு ஞானி மாதிரி எனக்கு எந்த மாலையும் வேண்டாம் அப்படின்னா என்ன சொல்லுவாருன்னா, பண்டிகை பாகவதற்கு வந்து நிகழ்ச்சி ஒன்றும் வரல போல் தெரியுது, நான் அவருக்கு வந்து நிகழ்ச்சி வரல, அவர் வந்து சும்மாவது அந்த சபைக்காக வேண்டியது. இப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் 3 பவுனுக்கு ஒரு நகை செய்தீங்கன்னா 9 பவுன் லுக்கில் தெரிகிற மாதிரி நகை செய்யலாம், அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. குறிப்பாக கேரளாவில் இதை மாதிரி செய்து கொடுக்குறாங்க, 3 பவுன் நகையை எத்தனை பவுன் லுக்கில் செய்யலாம், 9 பவுன் லுக்கில் செய்யலாம். வெளியே தகடு தான் இருக்கும், உள்ளே மெழுகு அடைச்சிருவாங்க, புரியுதா? கேரளாவில் இப்போது செய்கிறாங்க, உள்ளே மெழுகு அடைச்சிருவாங்க, பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், பெருசாக நமக்கு நிறையா இது மாதிரி தெரியும். அது 3 பவுனில் போட்டாலும் 9 பவுனில் போட்டாலும் அவர் என்ன செய்தாகணும், போட்டாகணும், புரியுதா? அப்போ வந்து அவர் அந்த இடத்துல தானே, அங்கே வந்து ஒரு இடம் லாக் இருக்குல்ல அவருக்கு, ஆனால் அந்த லாக்கு யாருக்கு இல்லை, நான் ஞானிகளுக்கு, நான் சமயக்குறவருக்கோ சந்தானக்குறவர்களுக்கோ கிடையாது, அவங்க வந்து பட்டினத்தார்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் இன்றைக்கு வரைக்கும் யாராக பேசப்பட்டார், அந்த இடத்துல
நாமளே ஒரு ருத்ராட்சம் போடணும்னா கூட நாம் உடனடியாக அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அந்த ருத்ராட்சத்தை எப்படி தங்கத்தில் செய்கிறது? இப்போ எனக்கு திருமடத்தில் வெள்ளியில் ருத்ராட்சம் தந்தாங்க, எங்கள் வீட்டில் இருக்குது. என் பையன் இப்போ ஒரு வெள்ளியில் ஒரு ருத்ராட்சம் செஞ்சுட்டு போனான், அவனுக்கு செஞ்சுட்டு போனான். எனக்கு ஒன்று அதில் நிறைய ருத்ராட்சம் எனக்கு ஒன்று செஞ்சு தந்துட்டு போனான், வெளியில் செஞ்சு தந்துட்டு போனான். அது அது சாமி தந்தது பிரசாதமாக நம்ம வச்சுருக்கிறோம், அது நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். இந்த இதை நான் வச்சுருக்கிறேன். ஆனால் என்னென்னா அதை நம்ம வேடமாக நான் போடுறதுல நமக்கு வந்து பெரிய ஆர்வம் கிடையாது. எதாவது முக்கியமான நிகழ்ச்சின்னா சாமி தந்தது தான் போடுவேன், மகன் செஞ்சதை போட மாட்டேன், போட மாட்டோம். ஏன்னா நம்ம இந்த சரியகிரிய யோகம் ஞானங்களை பேசுகிற இடத்துல இருக்கும்போது நமக்கு இது என்ன செய்ய ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. சாமி இதை நமக்கு அலங்காரத்துக்காக தரல, சாதனை செய்கிறதுக்கு தந்திருக்கிறாரு. நம்ம எதுக்கு தான் பயன்படுத்தணும்? சாதனத்துக்கு பயன்படுத்தணும். சாதனங்கிறது பெரும்பாலும் நம்ம தனியாக இருக்கிற நேரம் தான் சாதனம், தனியாக இருக்கிற நேரத்துக்கு தான் பயன்படுத்தணும், அதானே சாதனம். சாதனத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு அது தோணுது, உண்டா இல்லையா? அப்போது இப்போ புரியுதா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிட்டா? இப்போ ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு கலைஞர், அந்த கலைஞர் வந்து அவர்கிட்ட பட்டு இருக்குதோ இல்லையோ, எதில் வரணும், பட்டு ட்ரெஸ்ஸில் வரணும், அவர் நகை இருக்கோ இல்லையோ, எதோட வரணும், நகையோடு வரணும். ஆனால் ஒரு நாயன்மாருக்கோ ஒரு சந்தானக்குறவருக்கோ அந்த கட்டாயம் இல்லை. அது புரிஞ்சுதுன்னா தான் கலைன்னா என்னதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த நீங்கள் வந்து ஒரு பெரிய நாதஸ்வர வித்வான் இருந்தார் தமிழ்நாட்டில். அந்த காலத்தில் அவர் கலெக்டருக்கு விட அதிகமாக சம்பாதிச்சாராம். ஆமாம், கலெக்டர் வரும்போது எந்திரிச்சு நிற்கணும்ல முறைப்படி. அந்த காலத்தில் கலெக்டர்னால் ரொம்ப மரியாதை. இவர் மட்டும் எந்திரிக்கலையா ஒரு கூட்டத்தில், இந்த நாதஸ்வர கலைஞர் மட்டும். அதற்கு அவர் சொன்ன காரணம், என்னை விட குறைவாக சம்பளம் வாங்குறாரு, அவருக்கு நாயாக எந்திரிக்கணும்னு கேட்டாராம். எந்த கலைஞர்? நாதஸ்வர கலைஞர். ஒரு நாதஸ்வர கலைஞர் என்னை விட குறைவாக சம்பளம் வாங்குறவர் தான், அவருக்கு நான் எதுக்கு எந்திரிக்கணும்னு கேட்டார். கலெக்டரை விட அதிகமாக சம்பாதிச்சிருக்கிறாரு. ஆனால் இப்படியெல்லாம் அந்த கலைஞர்களுடைய வரலாறுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் மிகப்பெரிய நடிகர்னு சொல்லுவோம், ஆனால் மிகப்பெரிய கோபக்காரங்களாக இருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு செல்ஃபி எடுத்துட்டா செல் ஃபோட்டோ எடுத்துட்டாங்கிறதுக்காக செல்லை பிடுங்கி வீசுகிற நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய நடிகர்கள்னு நினைப்போம். ஆனால் அந்த அந்த கலை அவங்ககிட்ட கலையாக மட்டும்தான் இருக்குமே தவிர எதை கொடுத்து விடாது? ஞானத்தை கொடுத்து விடாது. அதான் இதில் சொல்கிறார், ஞானத்தை கொடுத்து விடாது. இக்கலைகள் எல்லாம் மனிதர்களை பெரிதும் அலைக்கழிக்கும். பாருங்கள், கலைகள் என்ன செய்யும்? அலைக்கழிக்கும். ஆசைகளை உண்டு பண்ணும். ஒன்றை விட்டு ஒன்றை பற்ற செய்யும். கான்சன்ட்ரேஷன் இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல எந்த கலையை வலுவாக எடுத்தாங்களோ அதை விட்டுட்டு வேற ஒரு கலைக்கு தாவுவாங்க. நீங்கள் பாருங்கள், சேரன் ஒரு நடிகர், ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் நல்லா அந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு எதுக்கு ஜம்ப் ஆனார்? டைரெக்ஷனுக்கு ஜம்ப் ஆனார். அதுக்கு ஒரு அவருக்கு ரெண்டு வாய்ப்புமே போச்சு, ரெண்டு வாய்ப்புமே போச்சுது, ரெண்டு வாய்ப்புமே அவருக்கு போச்சுது. சிலர் தான் அந்த ரெண்டுலேயுமே என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். அவங்கள பிறகு என்ன செய்வாங்கன்னா, சிலர் என்ன பார்த்தீங்கன்னா அதிலேருந்து பாட்டுக்கு போவாங்க, அதிலேருந்து இசைக்கு போவாங்க, அப்படியே மாறி மாறி போவாங்க. கடைசியில் அதைத்தான் இவர் குறையாக சொல்கிறாரு, இந்த கலைகளுக்குள் மாறி மாறி போக சொல்லுமே தவிர கடைசி வரைக்கும் என்ன கிடைக்காது, தெளிவே கிடைக்காதுங்கிறார். 64 கலையிலையும் இந்த ப்ராப்ளம்ங்கிறார். இவ்வளோ பெரிய செய்தி. அதையெல்லாம் இந்த நீக்குவது தான் இறைவனுடைய ஊர் என்று சொல்லுகிறார். எனவே ஒருமை உணர்வை, கான்சன்ட்ரேஷனை தருவது அருள் தான். அதனால் அருள்தான் மௌனத்தை தரும். அருளையே நாம் பற்ற வேண்டும். அந்த அருளை தேடி அடைய முடியாது. அந்த அருளை தேடி அடைய முடியாது, விரும்பி அடையணும். ஏன் தேடி அடைய முடியாதுன்னா, அவன் நீங்கள் இருக்கிற இடத்துல அவன் இல்லைன்னா தானே தேடணும். நீங்கள் வந்து ஒரு விலை உயர்ந்த நகை வாங்கணும் சார், ஃபேமஸான ஊர் எது, விலை உயர்ந்த பட்டாடை எடுக்கணும், காஞ்சிபுரத்துக்கு போகணும் சார் அப்படின்னா, உங்கள் ஊரில் இல்லை காஞ்சிபுரம் போகிறீங்க. இளம்பிள்ளைன்னு ஒரு ஊர் இருக்குது ஆடைகளுக்கு ஃபேமஸான ஊர், உங்கள் ஊரில் இல்லை இளம்பிள்ளை போகிறீங்க. இறைவன் இங்கே இருக்கிறதுக்கு எதுக்கு தேடணும்? அப்போ இறைவனை தேடுதல் தேவையில்லாத வேலை, இறைவனை விரும்புதல் தான் முக்கியம் என்பது இங்கே சொல்கிறார். அப்போ திருநாவுக்கரசர் தேடி கண்டுகொண்டேன்னு சொன்னது ஏன்னு கேட்கலாம். அப்போ அவர் தேடுனேன்னு சொன்னது எப்படின்னா, அவர் தேடுறது வேற, அவர் வந்து அகத்தை தேடுதலை சொல்கிறார். தேடி கண்டுகொண்டேன், தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டு, அந்த தேடி வேற இந்த தேடி வேற, ரெண்டையும் வந்து சேர்த்து தேடுதல் என்பதற்கு அப்பர் சொன்ன பொருள் வேறு, இங்கு சொல்லப்படுற பொருள் வேறு.
இறைவனை விரும்பி காண வேண்டும். அதாவது துஞ்சினனோ போயினனோ சொல்னு ஒரு திருவருட்பயன் மந்திரம் இருக்குது. துஞ்சினனோ போயினனோ சொல் அப்படின்னு முடிகிற ஒரு மந்திரம் இருக்குது, அதைத்தான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது இறைவனுடைய பொருளை நீ எடுக்க முடியாதுன்னு ஒரு மந்திரத்தில் சொல்லுவார். இறைவனுடைய பொருளை நீ எடுக்க முடியாது. ஒருத்தருக்கு சொந்தமான பொருளை நீங்கள் எடுக்கணும்னா ஒன்று அவர் ஸ்பாட்டில் இல்லாமல் இருக்கணும், இல்லைனா அவர் தூங்கியிருக்கணும். இறைவனுக்கு ரெண்டுமே கிடையாது, தூங்கவும் மாட்டார், ஸ்பாட்டில் இருப்பார். அவர் பொருளை நீ எடுக்க முடியாது, அவர் தான் அவர் பொருளை என்ன செய்யணும், தரணும். அதே தான் இங்கே, அதே தான் இங்கே. இறைவனை நீங்கள் தேட வேண்டியதில்லை, நீங்கள் விரும்பினா போதும். அவர் நீங்கள் விரும்பினாலே அவர் இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு வருவார். எங்கெங்கே இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்தருள் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் சொல்கிறார். ஆ, அதை இதில் பதிவு செய்கிறார். திருவருளையே உயிர்கள் விரும்பி நிற்றல் ஒன்றினையே ஒன்றால் மட்டுமே இறைவனை பெற முடியும். அருளோடு ஒன்றுதலால் தான் அருளை பெற முடியும். அவ்வாறு அருளில் ஒன்றுகின்ற உயிர்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த உயிர்கள் இருக்கிற இடம்தான் இறைவனுக்கு ஊர். சீகாழி வந்து விசாலமானதுனார்ல, அதுக்கு இதுதான் பொருள். சீகாழியில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் இது போன்ற உயிர்கள். எது போன்ற உயிர்? அருளை மட்டுமே நாடக்கூடிய உயிர், ஊர் உயிர்கள். அதனால் அந்த ஊர் என்ன ஊர்னார், விசாலமான ஊர் என்று சொன்னார். என்று அதில் நம்ம வந்து நெஞ்சு விடு தூதில் நம்ம எது வரைக்கும் வந்திருக்கிறோம், மலை பார்த்துட்டோம், ஆறு பார்த்து விட்டோம், நாடு பார்த்துட்டோம், ஊர் பார்த்துட்டோம். இப்படியே தார் குதிரை இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து திருவாசகத்துக்கு போவது தான் உங்களுக்கு இன்னும் விரிவான பகுதியாக இருக்குது என்று நிறைவு செய்வோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறது கேட்போ எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா என்று நாளை பணியை நோக்கி செல்வோம். சிவாயினம் சிவாயினம் தான்.